நிறைய பேருக்கு என்னென்ன ராசி என்னென்ன தசை நடக்குது என்ன டைம்லாம் தெரிஞ்சிருப்போம். ஆனால் வித்தியாசமாக நல்லா தெரிஞ்சுக்கங்களேன், ஒரு ஒரு நட்சத்திர பாதத்துக்குமே பலன் மாறும். ஒரு நட்சத்திரத்தில் இப்போ ரேவதி ஒன்றுன்னா ஒருத்தர் கேரக்டர் வேறு, ரேவதி நாலுனா வேறு, ரேவதி மூணுனா வேறு, ரேவதி ரெண்டுனா வேறு. ஈஸியாக அடிச்சிடலாம் இவங்க. இதெல்லாம் இதுக்காக தான் இந்த பூலோகத்தில் பிறந்துக்கிறான்னு நான் நட்சத்திர பாதம் பார்க்குறேன். இன்னும் பாதம் பார்க்குற ஆளில் யாரும் கிடையாது, ராசியை பார்க்குறாங்க. மீன ராசிக்குனா ஒரு பலன் அப்படி சொல்லிடுறாங்க, அப்படி கிடையாது. மீன ராசியில் எந்த நட்சத்திரம், உத்திரட்டாதியா ரேவதியா பூரட்டாதியான்னு பார்க்கணும். அந்த நட்சத்திரத்தில் அவர் எத்தனாவது பாதம்னு பார்க்கணும், அப்போ தான் சரியான கணிப்பு வரும். இந்தந்த காலகட்டத்தில் இவங்க இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பாருங்கள், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரிஷப ராசிக்காரங்க யாராகனாலும் எடுத்துக்கங்க. இந்த வந்து உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணிட்டார், ஜென்ம குருன்ட்டார், மேஷத்தில் இருந்த குரு ஜென்ம குரு. திருமணமான பெண்களால் பேர் கெட்டு போயிடும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ரிஷப ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் ஆண்களாக இருந்தால் திருமணமான பெண்ணால் பேர் கெட்டு போயிடும், ஜென்ம குரு அதை செய்வார். ரைட்டு. இப்போது நல்லா 5 மாதம் கழித்து கரெக்டாக சூரியன் வந்து கண்ணியில் வரட்டும். அப்போ கோச்சாரத்தில் குரு 9 இருப்பார். குரு எப்பொழுது வக்ரகதி ஆகிறாரோ மொத்த ரிஷபராசிக்காரங்க டப்பு 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 டப்புன்னு கல்யாணம் ஆகும் இந்த வருஷம். இன்னும் 5-6 மாதம் கழிச்சு. எப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த லக்னம் எந்த தசா புத்தி நடந்தாலும் சரியில்லை, உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய வயசில் நடக்க வேண்டிய சம்பவங்கள் காரியங்கள் நடக்கவில்லை என்றால் அதுக்கு பேர் வக்ரம் என்று பெயர். அந்த வக்ர நிவர்த்தியை செய்யக்கூடிய இடையும் தான் வக்ர காளியம்மன். திருவக்கரை மயிலம் பக்கத்தில், குண்டேரி பக்கத்தில், குண்டேரிப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வக்ரகாளி அம்மனை போய் நீங்கள் தரிசித்து வாருங்கள். உங்களுடைய வக்ரங்கள் நிவர்த்தியாகும். இதுதான் உண்மையான விஷயம். வக்ரகாளியை வழிபடுபவர்களுக்கு வக்ர நிவர்த்தியாகும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி. நாம் ராசி பலன் தெரிஞ்சிருப்போம். நிறைய பேருக்கு என்னென்ன ராசி என்னென்ன தசை நடக்குது என்ன டைம்லாம் தெரிஞ்சிருப்போம். ஆனால் வித்தியாசமாக நல்லா தெரிஞ்சுக்கங்களேன், ஒரு ஒரு நட்சத்திர பாதத்துக்குமே பலன் மாறும். ஒரு நட்சத்திரத்தில் இப்போ ரேவதி ஒன்றுனா ஒருத்தர் கேரக்டர் வேறு, ரேவதி நாலுனா வேறு, ரேவதி மூணுனா வேறு, ரேவதி ரெண்டுனா வேறு. ஈஸியாக அடிச்சிடலாம் இவங்க. இதெல்லாம் இதுக்காக தான் இந்த பூலோகத்தில் பிறந்துக்கிறான்னு நான் நட்சத்திர பாதம் பார்க்குறேன். இன்னும் பாதம் பார்க்குற ஆளில் யாரும் கிடையாது, ராசியை பார்க்குறாங்க. மீன ராசிக்குனா ஒரு பலன் அப்படி சொல்லிடுறாங்க, அப்படி கிடையாது. மீன ராசியில் எந்த நட்சத்திரம், உத்திரட்டாதியா ரேவதியா பூரட்டாதியான்னு பார்க்கணும். அந்த நட்சத்திரத்தில் அவர் எத்தனாவது பாதம்னு பார்க்கணும், அப்போ தான் சரியான கணிப்பு வரும், துல்லியமான கணிப்பு வரும். இப்போது உதாரணத்துக்கு மேஷ ராசியில் ஒருத்தர் பிறக்கிறார், மேஷராசி பலனெல்லாம் அவருக்கு சரியாக வருமா? 30% வரும், அவ்வளோதான். அதில் பரணியாக அஸ்வினியாக கிருத்திகையான்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு பரணின்னு வச்சுக்கோங்க, அதில் 1ஆம் பதமாக, 2ஆம் பதமாக, 3ஆம் பதமாக, 4ஆம் பதமானு பார்க்கணும். இப்படிலாம் பார்த்தா தான் பர்ஃபெக்டாக அடிக்க முடியும், பர்ஃபெக்டாக ஒருத்தரை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். நம்ம ஆர்டராக போகலாம். இப்போது மேஷ ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த அஸ்வினி நட்சத்திரத்திலே முதல் பாதத்திலே ஒருத்தர் பிறகுறார். அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம். ஜாதகர் எப்படி இருப்பார், உடம்பு ஹீட் பாடி, அடிக்கடி ஹீட் கட்டி வரும். தான் தான் பிற உலகத்திலே தான் தான் மிக சிறந்தவன் ஒரு ஹெட்வெயிட் இருந்துகிட்டே இருக்கும். எங்கே போனாலும் கௌரவத்தை எதிர்பார்ப்பார். கோயிலுக்கு 10,000 டொனேஷன் கொடுத்துட்டாருன்னா அந்த கோயிலில் இவருக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணி தலைப்பா அந்த பரிவட்டாரம் கட்டணும். அதுக்காக தான் அவர் அந்த 10,000 கொடுப்பார், கோயிலுக்காக கொடுக்க மாட்டார். இந்த மேஷ ராசியிலே அஸ்வினி நட்சத்திரத்திலே 1ஆம் பாதத்தில் ஒருத்தன் பிறந்து விட்டால் அரசியல்வாதி, அரசாங்கம் தொடர்பான வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், டாக்டர், மருத்துவர், சித்தா டாக்டர், இந்த மாதிரியான அமைப்புகளில் அவங்க வீட்டில் ஆள் இருப்பாங்க. இளம் வயதிலே கண்ணாடி போடக்கூடிய அமைப்பு இருக்கும், அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆகவே ஆகாது, வீட்டில் கிழக்கு பாதிக்கப்பட்டு இருக்கும். வீட்டின் அருகில் சிவன் கோயில் கண்டிப்பாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் பிறந்தால் வீட்டு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கணும். இல்லை அவங்க ஊரில் பூர்வீகத்தில் பிறந்த வீட்டில் இருக்கணும். இன்றைக்கி சிட்டிக்கு காலி பண்ணி வந்துட்டு இல்லைன்னு சொல்லாதீங்க. இப்போ பார்த்துக்குங்க, அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு ஒரு பலன் சொல்லிட்டேன். இதே மேஷராதி, இதே அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதம்னா பலன் அப்படியே டோட்டலாக மாறும். எப்படி மாறும், அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம்னா கௌரவத்தை எதிர்பார்ப்பாங்க, மரியாதையை எதிர்பார்ப்பாங்க, டைரெக்டாக எதிர்பார்ப்பாங்க. இந்த 2ஆம் பாதம் இன்டைரக்டாக எதிர்பார்க்கும். இன்டைரக்ட்னா எப்படி,
ஐயோ அதெல்லாம் வேணாங்க, எனக்கு வேணாங்க, இருக்கட்டும் இதெல்லாம் இருக்குன்னு. அப்புறம் ரைட்டு, அந்த மாதிரி வெளி உலகத்துக்கு வேணாம்னு சொன்னாலும் மனதிற்குள் வேணும் என்ற நினைப்பை அவங்கள் உறுதியாக வைத்திருப்பார். ஆனால் இந்த ஒன்றாம் பாதம் அப்படி கிடையாது, நாலு பேர் எதிர்க்கே கேட்கும், நான் வந்து நிற்கிறேன்னாடா எனக்கு தீவிரத்தில் பண்ணாத அவனுக்கு பண்ணுறேன்னு கேட்கும். இந்த ஒன்றாம் பாதம், இந்த ரெண்டாம் பாதம் கேட்காது, மனசில் மைண்டில் வச்சுக்கோ. அடுத்த வாட்டி நம்மக்கிட்ட அதை உதவின்னு கேட்கும்போது நம்ம செய்யக்கூடாதுன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம். இது அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் செய்யக்கூடிய வேலை. இந்த அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் என்ன பண்ணும், ஒரு முடிவை மாற்றி மாற்றி எடுக்கும். இன்றைக்கி ஒன்று எடுக்கும், நாளைக்கு ஒன்று எடுக்கும், நாளைக்கு அதை வேணாம்னு சொல்லி பிரேக் பண்ணிவிடும். அஸ்வினி மூணு சமயோதித புத்திக்காரர்கள், பக்காவான செல்ஃபிஷ்னு சொல்லலாம், இல்லைன்னா செல்ஃபிஷ்னு கூட சொல்ல முடியாது, தற்காப்புன்னு சொல்லலாம். இப்போ கரத்தை கற்றுக்குனா ரவுடின்னு சொல்ல முடியாதுல்ல, தற்காப்பு கலை இல்லையா. அப்போ அஸ்வினி மூணு வந்து ஒரு தற்காப்பான சம்பந்தம். அஸ்வினி நாலு சென்சிட்டிவான பர்சன், ரொம்ப ஏமாந்துடுவாங்க, பாசம் கட்டினா ஏமாத்திடலாம், பணம் எப்போவுமே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் எப்படி வேறுபடுது? இப்போ இந்த ஒன்றாம் பாதத்துலேயே இன்னும் உள்ளே போய் ஒன்பது பிரிவுகளாக பிரித்தால் இன்னும் டீப்பாக எடுக்கலாம். அதை தான் நான் சொல்கிறேன், ஜோதிடம் என்பது மேலோட்டம் பார்த்து ஒரு முடிவு எடுக்க முடியாது, அது உள்ள நிறைய நுணுக்கங்கள் நிறைய இருக்குது. என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஒரே நாளில் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடு, உனக்கு நான் நானும் செய்கிறேன்னார், அரியலூரில் இருக்கார். நான் சொன்ன ஒரு நாளில் கற்றுக்கல முடியாது, இது வித்தை, இது நாளடைவில் ஊறி ஊறி தான் வரணும் அப்படின்னு. அப்போ அவர் எங்கெங்கே போனார், சுத்தினார், ஒன்றும் பண்ணலை, ஒன்றும் பண்ண முடியல அவருக்கு, எட்டலை, வேகம் வேகம். ஏன், அவர் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம், அது பொறுமை இழந்த நட்சத்திரம், அதனால் ஒன்றும் சாதிக்க முடியாது. அது எப்பொழுது பொறுமையை கையாளுகிறதோ அப்போ தான் அது ஜெயிக்கும். ஸோ அதனால் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ராசி பலனை மறந்துவிட்டு உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய நட்சத்திர பாதம் என்ன, டெப்த்தாக போய் பார்க்குற அளவுக்கு நீங்கள் ஆகிடுங்க. வீடியோ ஒருத்தவங்க பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஜோதிடரே பார்க்கக்கூடாது, வீடியோலேயே நீங்கள் மேலேயே முச்சிடணும். இவர் வீடியோ பார்த்தா போதும்பா, இவர் சொல்கிற கோயிலுக்கு போனாலே பிரச்சனை தீருன்ற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு தெளிவாகிடணும். மீன ராசிக்கு ஏழரை சனினா, மீன ராசிக்கு இப்போ யாருக்கு ஏழரை சனி, ரேவதி நட்சத்திரக்காரனை பாதிக்குமா, இல்லை உத்திராட்டாதியை பாதிக்குமா, பூரட்டாதியை பாதிக்குமா அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்தந்த காலகட்டத்தில் இவங்க இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பாருங்கள், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இப்போ ரிஷப ராசிக்காரங்க யாராகனாலும் எடுத்துக்கங்க. இந்த வந்து உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணிட்டார், ஜென்ம குருன்ட்டார், மேஷத்தில் இருந்த குரு ஜென்ம குரு. திருமணமான பெண்களால் பேர் கெட்டு போயிடும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரிஷப ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் ஆண்களாக இருந்தால் திருமணமான பெண்ணால் பேர் கெட்டு போயிடும், ஜென்ம குரு அதை செய்வார். ரைட்டு, இப்போது நல்லா அஞ்சு மாதம் கழித்து கரெக்டாக சூரியன் வந்து கண்ணில் வரட்டும், அப்போ கோச்சாரத்தில் குரு ஒம்போதில் இருப்பார். குரு எப்பொழுது வக்ரகதி ஆகிறாரோ மொத்த ரிஷபராசிக்காரங்க டப்பு 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 டப்புன்னு கல்யாணம் ஆகும் இந்த வருஷம், இன்னும் அஞ்சு ஆறு மாதம் கழிச்சு. இப்போ இதே குரு தான் ஒரு பேரை அவை பெயரை ஏற்படுத்துகிறார், அதுக்கப்புறம் ஒரு நல்லது செய்கிறார். அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு எப்பெல்லாம் ஒரு அவப்பெயரோ ஒரு கஷ்டமோ நடக்கிறதோ அதுக்கு பின்னாடி இம்மிடியட்டாக ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஏழரை சனினா ஒருத்தன் லைஃப் டைம் ஒருத்தன் செட்டில் ஆகிறான், அவனுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்குதுன்னா அது ஏழரை சனியை தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சுன்னா ஒன்றும் இல்லை, என்ன அவ்வளோதான் நேரம் காலம் நல்லா இருந்தாலும் எதுவும் கிடைக்காது. இப்போ நீங்கள் மீனராசி எடுத்துக்கங்க, இந்த ஏழரை வருஷத்தில் அமையக்கூடிய இடமாவோ நிலமாவோ திருமணமாகவோ குழந்தையாகவோ எதுவாக இருந்தால்தான் இவன் லைஃப் ஃபுல்லாக அதை வச்சு தான் அனுபவிக்க முடியும். இந்த ஏழரை வருஷத்தை மிஸ் பண்ணிட்டான், லைஃப் காலி ஜீரோ. நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் எடுத்துங்க, எத்தனை கோடி பேர் வேணாலும் எடுத்துங்க, ஏழரை சனியில் திருமணமானால் டிவோர்ஸ் ஆகாது, ஏழரையில் கல்யாணம்னா டிவோர்ஸ் ஆகாது, ஏழரையில் வண்டி வாங்கினா கை விட்டு போகாது, ஏழரையில் இடமோ வீடோ அமைஞ்சால் கை விட்டு போகாது. ஏழரை மட்டும்தான் என்ன பண்ணும், வாழ்க்கை முழுவதும் உனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஏழரை சனி. அதனால் மீன ராசிக்காரங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஏழரை சனி ஆரம்பிச்சிச்சு பாத சனி கொங்கு சனின்னு சொல்லிலாம் சுற்றுறீங்க, அதெல்லாம் தவறு. அது யாரை பாதிக்கும் யாரை பாதிக்காது, உங்கள் ஜாதகத்தில் சனி எப்படி இருக்காரு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஜோதிடம் என்பது ரொம்ப நுணுக்கமாக மைக்ரோ லெவலில் உள்ளே போய் பார்க்கக்கூடிய ஒரு நுட்பமான விஷயத்தை, இந்த ராசி பலன் பார்த்து மோதிரம் போட்டுக்கிறது இதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுடு. பரிகாரம் என்பது ஆலய வழிபாடு மட்டும்தான், சுவாமிகள் சொன்ன மந்திரங்கள் அதெல்லாம் நீங்கள் இப்போ பாம்பன் சுவாமி எட்டு பந்தம் சொல்லியிருக்காரு, அதை வாங்கி பிராயணம் பண்ணுங்கள், அவர் முருகிற நேராக பார்த்தவர். அதை விட்டுட்டு வீட்டில் வந்து என்னென்னமோ இந்த எலுமிச்சப்பழத்தை முன்னாடி கட்டுறது, தகுடு எழுதி வச்சுக்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வாங்க, அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னு ஒரு
வெறி, ஒரு ஆர்வம், ஒரு துடிப்பு இருக்கும். ஆனால் அதுக்குண்டான வழி கிடைக்காது, சக்ஸஸ் கிடைக்காது. அதுக்குண்டான வழி சக்ஸஸுக்கு ஒரே ஒரு இடத்த மட்டும் நான் சொல்கிறேன். வாழ்க்கையே தொலைச்சிட்டேங்க, முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் வந்து நம்பிக்கை இழந்துட்டேன், இதுக்கப்புறமும் நான் மேலே வருவேனா, இப்படிலாம் பல பேருக்கு பல சந்தேகங்கள், பல குழப்பங்கள்லாம் இருக்கும். அஷ்டமசனி நடக்கிறவங்களாம் படாத பாடுபடுவீங்க. ஆனால் அதே கடக ராசிக்காரங்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு நல்லா தான் இருக்கீங்க. அப்போது ஜோதிடத்தை தாண்டி இன்னும் நுணுக்கமாக உள்ளே பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் புதஞ்சிருக்கு. அதில் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்னென்னா, நான் அடிக்கடிக்கு சொல்கிறது தான், ஆத்தோரம் கடலோரம் மலையோரம் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு தனிப்பவர், இயற்கையோடைய ஒன்றிய இருக்கக்கூடிய கோயில்களுக்கு தனிப்பவர் அப்படின்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சரிங்களா, வாழ்க்கையில் அனைத்துமே உங்களுக்கு மாறி மாறி நடக்குது. திருமணமாக வேண்டிய வயசில் திருமணமாகலை, வீடு அமைய வேண்டிய வயசில் வீடு அமையலை, இது மாதிரி மாறி மாறி நடக்குது. எனக்கு மட்டும் எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னா அது பேர் வக்ரம்னு அர்த்தம். வக்ரம்னா இங்கிலீஷில் ரிவர்ஸ், மாறி நடப்பது, ரிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, இயல்பு நிலை மாறி நடப்பது. திருவக்கரையில் அம்பாளுடைய பேர் காளி. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வக்ரம்னு ஒரு வார்த்தை இருக்கும், வக்ரகாளி. வக்ரகாளின்னா என்ன, ரிவர்ஸ், மாறிய காளி. மாறிய காலம் வக்ரம் என்ன, ஒரு காளின்னா எப்படி இருக்கும், அந்த அம்பாள் அப்படியே வக்ரம் மாறி இருப்பாங்க, அவங்களுடைய தோற்றம் காலு கையெல்லாம் அப்படியே ரிவர்ஸில் முறுக்கியிருக்கும். இந்த வக்ரகாளி திருவக்கரைக்கு சென்று நீங்கள் அபிஷேகம் செய்து வத்திரம் சாத்தி ஒரு மாலையை சாத்தினீங்கன்னா இந்த இயல்பு தன்மை மாறி உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கிடைக்கும். இப்போது காற்று அடிக்கிறது வேறு, அது சூறாவளி அடித்தா காத்தோடைய வக்ரநிலை அது, ரிவர்ஸ், அதாவது இயல்பு நிலையை மாறுவது. அப்போது எப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த லக்னம், எந்த தசாபுத்தி நடந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய வயசில் நடக்க வேண்டிய சம்பவங்கள் காரியங்கள் நடக்கவில்லை என்றால் அதுக்கு பேர் வக்ரம் என்று பெயர். அந்த வக்ர நிவர்த்தியை செய்யக்கூடிய இடையும் தான் வக்ர காளியம்மன். திருவக்கரை மயிலம் பக்கத்தில், கூட்டேரிப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வக்ரகாளி அம்மனை போய் நீங்கள் தரிசித்து வாருங்கள், உங்களுடைய வக்ரங்கள் நிவர்த்தியாகும். இதுதான் உண்மையான விஷயம். வக்ரகாளியை வழிபடுபவர்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகும். அதனால் அனைவருமே நடக்க வேண்டிய வயதில், நடக்க வேண்டிய காலகட்டத்தில், நடக்க வேண்டிய தருணத்தில் நடக்க முடியாத சில காரியங்கள் தடைப்பட்டு தடங்களாக போகுதுன்னா வக்ரகாளி அம்மனை போய் சும்மா நீங்கள் பார்த்துட்டுலாம் வரக்கூடாது. அபிஷேகம் பண்ணி அம்பாளுக்கு புடவை சாத்தி மாலை சாத்திட்டு வாங்க, அதோடைய தன்மையே மாறிவிடும். மிக பழமையான கோவில் அந்த கோவிலில் மட்டும்தான் நான்கு திசைகளையும் பார்த்து சாமி இருப்பார். இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, தட்சிணாமூர்த்தி தெற்க பார்த்துருப்பார், லிங்கோத்பவர் மேற்க பார்த்துருப்பார், கிழக்க பார்த்து மூலவர் இருப்பார் இல்லையா. இதுதான விஷயம். வடக்க பார்த்து துர்கா இருக்கும் ஒரு சில இடத்துல. ஆனால் அந்த கோயிலில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு திசைகளிலுமே நான்கு பேர் பார்த்துப்பாங்க. மிட் பாயிண்ட் எந்த இடத்துல மீட் பண்ணோம் அப்படின்னா அம்பாலும் ஏழு கன்னிகளும் சிவனும் நந்தியம் பார்க்குற ஒரு இடத்துல ஒரு மிட் பாயிண்ட் அந்த இடத்துல அந்த கோயிலில் வந்து இருக்குது. ஒரு சில விஷயங்கள்லாம் அதை விட நம்ம டீப்பாக சொல்ல முடியாது, கோயிலில் பர்மிஷன் இல்லாமல், அது ஆலயத்துடைய பர்மிஷன் நம்ம தேவை. இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, நீங்கள் போங்க அந்த இடத்துல பாருங்கள், மிகப்பெரிய ஒரு மாற்றம் அந்த இடத்துல நிற்கணும். வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு ஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா வக்ரகாளியம்மன். ஸோ அதனால் அனைவருமே இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, உங்களுக்கு மட்டும் வேலை கிடைக்கல, இது வக்ரம். கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்க முடியாத ஒரு விஷயம் போதுனா அது வக்ரம். அதனால் இப்போ ஒரு பஸ் முன்னாடி போகுது, திடீர் ரிவர்ஸ் கீர் போட்டு பின்னாடி வருதுன்னா அது பேர் வக்ரம். இயல்பு நிலைக்கு மாறி இருப்பது, அந்த இயல்பு நிலை மாறி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த வக்ரகாளி அம்மனை போய் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும், மிகப்பெரிய மாற்றம். எல்லாமே மாறி மாறி நடக்குதுங்க, எனக்கு மட்டும் அப்படின்னு ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் இருப்பீங்க. அவர்கள் அனைவருமே வக்ரகாளி அம்மனை வழிபட்டு வாழ்க்கையில் ஜெயிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.